வணக்கம் நேர்களே, வணக்கம். தமிழொலியின் மற்றும் ஒரு பகுதியான இன்றைய பத்திரிகைகளில் பகுதியூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று முதலாம் தேதி, அக்டோபர் மாதம் 2021 மாதத்தினுடைய முதல் நாளிலே உங்களை சந்திக்கின்றோம். வெள்ளிக்கிழமை காலை வேளையில் உங்களை சந்திக்கின்றோம். நாடளாவிய ரீதியிலே ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்டிருக்கிறது. கடந்த ஆகஸ்ட் மாதம் 20 முதல் தொடர்ச்சியாக அமுல்படுத்தப்பட்டிருந்த ஊரடங்கு சட்டமானது இன்றைய தினம் தளர்த்தப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் சில நடைமுறைகளோடு அது தளர்த்தப்பட்டிருக்கிறது. இன்று மனசூரனை வழங்குகிறார்கள் நெஸ்டமோல்ட். நெஸ்டமோல்டினுடைய அனுசரணையோடு இனி வருகின்ற ஒரு மணி நேரம் பத்திரிகை செய்திகளை நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். முதலில் வழமை போல இன்றைய ஒவ்வொரு பத்திரிகைகளினுடைய பிரதான தலைப்புச் செய்திகளை பார்த்துவிட்டு விரிவான செய்திகளுக்கு செல்வோம். ஊரடங்கு என்று தளர்த்தப்பட்டாலும் இரவு நேரத்தில் பயண கட்டுப்பாடு, மாகாணங்களுக்கு இடையிலே பயணத்தடை, ஒழுங்கு விதிகளை வெளியிட்டது சுகாதார அமைச்சு என்ற தலைப்போடு இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இருக்கிறது. இளநாடு பத்திரிகை எடுத்துக்கொள்ளுமாக இருந்தால் அதனுடைய பிரதான தலைப்புச் செய்தி, இறுக்கமான கட்டுப்பாடுகளுடன் ஊரடங்கு சட்டம் இன்றுடன் நீக்கம், இரு கட்டங்களாக தளர்வு அறிமுகம், உணவகங்களில் உணவருந்த தடை, திருமணத்தில் 50 அனுமதி, மரணச்சடங்கில் 15 பங்கேற்கலாம் என்ற தலைப்போடு இளநாடு பத்திரிகையில் இருக்கிறது. அதேபோல உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியை பார்ப்போமாக இருந்தார், இலங்கைக்கு எதிராக 240 குற்றச்சாட்டுகள், ஆவணப்படுத்தி அதிரடி காட்டினார் ஐநா செயலர் என்ற தலைப்போடு இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இருக்கிறது. பலமுறை பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக, சுமார் 1.5 பின்னர் நாடு இன்று வழமைக்கு, இரவு நேர ஊரடங்கு தொடர்ந்து அமலில் என்ற தலைப்போடு இருக்கிறது இன்றைய பலமுறை பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி. இவ்வாறு இன்று எமது கரங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற 4 பத்திரிகைகளினுடைய பிரதான தலைப்புச் செய்திகள் காணப்படுகின்றன. இனி நாங்கள் விரிவான செய்திகளுக்கு செல்லலாம். வழமை போல இன்றைய இளநாடு பத்திரிகை முதலிலே எடுத்துக்கொள்வோம். இறுக்கமான கட்டுப்பாடுகளுடன் ஊரடங்கு சட்டம் இன்றுடன் நீக்கம், இரு கட்டங்களாக தளர்வு அறிமுகம், உணவகங்களில் உணவருந்த தடை, திருமணத்தில் 50 அனுமதி, மரணச்சடங்கில் 15 பங்கேற்கலாம் என்ற தலைப்புகளோடு இருக்கிறது. விரிவாக அந்த செய்தியை நாங்கள் இப்போது பார்க்கலாம். நாட்டில் இன்று அதிகாலை முதல் ஊரடங்கு உத்தரவு நீக்கப்பட்டது. ஆனால் இரு கட்டங்களாக அமுலாகும் இறுக்கமான சுகாதார நடைமுறைகளை மக்கள் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்று சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் அசேல குணவர்த்தன தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பாக தொடர்ந்து நாங்கள் பார்க்கும்போது, நாட்டில் கடந்த ஆகஸ்ட் 29 ஊரடங்கு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. இது இன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை 4 நீக்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று முதல் எதிர்வரும் 15 வரை பின்பற்றப்பட வேண்டியவை, 15 தொடக்கம் 31 வரை கடைபிடிக்க வேண்டியவை என இரு கட்டங்களாக சுகாதார நடைமுறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி தனிநபர் வேலை, மருத்துவ தேவைகள் அல்லது அத்தியாவசிய பொருட்களை வாங்குதல் மற்றும் சேவைகளை பெறுவது மட்டுமே தங்கள் வீட்டை விட்டு வெளியேற வர முடியும். கூட்டங்கள், கருத்தரங்குகள் மற்றும் மாநாடுகளில் 25% திறன் மாற்றமே அனுமதிக்கப்படும். அதே நேரத்தில் இணையவழி சந்திப்புகள் ஊக்குவிக்கப்பட வேண்டும். விழாக்கள், விருந்துகள் உட்புற அல்லது வெளிப்புற கட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்படாது. பொருளாதார மையங்களில் மொத்த வர்த்தகத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் பொருளாதார மையங்கள் பிரிவு குழுக்கள் மற்றும் சுகாதார மருத்துவ அதிகாரிகளின் மேற்பார்வையில் செயல்பட முடியும். இன்று தொடக்கம் எதிர்வரும் 15 வரை உணவகங்களில் உணவருந்துவது தடை செய்யப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் 16 முதல் 31 வரை வசதிகள் 30% அனுமதி அளிக்கப்படும். எனினும் ஒரே நேரத்தில் அமர்ந்து உணவருந்துபவர்களின் எண்ணிக்கை 50 தாண்டாது இருக்க வேண்டும். இதே சமயம் திறந்த வெளியில் உணவு விநியோகம் ஊக்குவிக்கப்படுகிறது மற்றும் வளாகத்தினுள் மது அருந்துவது தடை செய்யப்படுகிறது. சுகாதார நடைமுறைகளின் அடிப்படையில் சலூன்கள் செயல்படலாம். கல்வி அமைச்சின் முடிவுகள் அடிப்படையிலே 200 குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகளை மீண்டும் திறக்க நடவடிக்கை எடுக்க முடியும். பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்கள் சுகாதார வழிகாட்டுதல்களை கடைபிடிக்கும் போது செயல்பாடுகளை மீண்டும் தொடங்கலாம். இருப்பினும் வருகை தரும் மாணவர்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட வேண்டும் மற்றும் நடவடிக்கைகள் இணையவழியின் கூட்டாக மேற்கொள்ளப்பட வேண்டும். தனியார் கல்வி வகுப்புகள் மீண்டும் தொடங்க அனுமதி வழங்கப்படவில்லை. 15 வரை விளையாட்டு நடவடிக்கைகளுக்கு அனுமதி வழங்கப்படாது. திரையரங்குகள் மூடப்படும். இன்று தொடக்கம் எதிர்வரும் 15 வரை இறுதிச் சடங்குகளில் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி ஒரே நேரத்தில் 10 மட்டுமே பங்கேற்க முடியும். 24 இறுதிச் சடங்கு நடத்தி முடிக்க வேண்டும். இதே சமயம் எதிர்வரும் 15 தொடக்கம் 31 வரை இறுதிச் சடங்குகளில் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி ஒரே நேரத்தில் 15 மட்டுமே பங்கேற்க முடியும். 24 இறுதிச் சடங்கு நடத்தி முடிக்க வேண்டும். 15 வரை பதிவு திருமண நிகழ்வுகள் மட்டுமே அனுமதி அளிக்கப்படுகிறது. சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி மணமக்கள்,
உறவினர்கள் பதிவாளர் என 10 பேர் மட்டுமே பங்கேற்க முடியும். 15 முதல் 31 தேதி வரை திருமண நிகழ்விற்கு இடவசதியில் 25 வீதமான ஒரு கரும்பதி அளிக்கப்படுகிறது. ஆனால் ஒரே நேரத்தில் 50 பேருக்கு அதிகமாக இருத்தல் வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டதாக அந்த செய்தி நிறைவடைவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நெருக்கமான கட்டுப்பாடுகளுடன் ஊரடங்கு சட்டம் இன்று நீக்கம் என்ற தலைப்பின் கீழ் இவ்வாறான விடயங்கள் காணப்படுகிறது. அதே போல மாகாணங்களுக்கிடையே பயண கட்டுப்பாடு தொடரும் என்ற தலைப்போடு அருகிலும் ஒரு செய்தி இருக்கிறது. தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் இன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை 4 மணி முதல் தளர்த்தப்பட்ட பின்னரும் மாகாணங்களுக்கிடையிலான பயண கட்டுப்பாடுகளில் மேலும் 2 வாரங்களுக்கு தொடரும் என சுகாதார அமைச்சர் ஹேலி ரமக்வில தெரிவித்திருக்கிறார். கொரோனா வைரஸின் டெல்டா பிரிவு இலங்கை முழுவதும் வேகமாக பரவி பெரும் அழிவுகளை ஏற்படுத்தி வரும் நிலையிலேயே கடந்த 6 வாரங்களாக நாட்டில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு அமுலில் உள்ளது. இன்று காலை முதல் ஊரடங்கு தளர்த்தப்பட்டாலும் மாகாணங்களுக்கிடையிலான பயண தடையை மேலும் 2 வாரங்கள் நீடிக்க முடிவு செய்துள்ளதாக சுகாதார அமைச்சர் ஹேலி ரமக்வில தெரிவித்திருக்கிறார். தனிமைப்படுத்தல் ஊரடங்கு உத்தரவை நீக்கிய பின்னர் ஏனைய சுகாதார வழிகாட்டல்கள் நிலைமையிலும் அடிப்படையிலும் வாராந்தம் மீளாய்வு செய்யப்படும் எனவும் அவர் கூறினார். இதேவேளை தனிமைப்படுத்தல் ஊரடங்கு இன்று நீக்கப்படும் போதிலும் மாகாணங்களுக்கிடையிலான ரயில் சேவைகள் மேலும் 2 வாரங்களுக்கு படாது என ராஜாங்க அமைச்சர் திலும் அமனுக்கம தெரிவித்திருக்கிறார். நிதி அமைச்சர் ஃபைசல் ராஜபக்சவுடன் நேற்று முன்தினம் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலின் பின்னர் இந்த முடிவு எட்டப்பட்டதாக அவர் கூறினார். மாகாணங்களுக்குள் பஸ்கள் மட்டுமே சுகாதார வழிகாட்டுதல்களின் கீழ் இயங்கப்படும். ரயில் பெட்டிகளில் போதிய இருக்கைகள் இல்லாததால் ரயில் சேவைகளை உடனடியாக மீண்டும் தொடக்க வேண்டாம் என்றும் போக்குவரத்து அமைச்சுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்தியை பார்க்கிறோம். மாகாணங்களுக்கிடையே பயண கட்டுப்பாடு தொடரும் என்ற தலைப்பிலே அந்த செய்தி இருக்கிறது. காணாமல் போன அரசு உத்தியோகஸ்தர் சடலமாக மீட்பு என்று சொல்லி புகைப்படத்தோடு ஒரு செய்தி இங்கே மேல் பக்கத்திலே காணப்படுகிறது. காணாமல் போன கோப்பாய் பிரதேச செயலக அபிவிருத்தி உத்தியோகஸ்தர் நவாலி பகுதியில் உள்ள கிணறு ஒன்றில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். சண்டிலை பாயைச் சேர்ந்த மாணிக்கம் ஜெயக்குமார் 51 வயதுடையவரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டிருப்பதாகவும் அது தொடர்பான மேலதிக செய்திகளை பார்க்கும்போது இவர் கடந்த செவ்வாய்க்கிழமை முதல் காணாமல் போயிருந்த நிலையில் நேற்று அவரின் சடலம் மீட்கப்பட்டதாக அந்த செய்தி நிறைவடைகிறது. மேலதிகமாக இவர் தொடர்பான தகவல்கள் எதுவும் இன்னும் வெளிவரவில்லை. நேற்று 912 பேருக்கு கொரோனா தொற்று என்று ஒரு செய்தி இங்கிருக்கிறது. நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்று உறுதியான மேலும் 912 பேர் நேற்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என்று சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்திருக்கிறது. இதன் அடிப்படையில் நாட்டில் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களினுடைய மொத்த எண்ணிக்கை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் 517,377 அதிகரித்திருக்கிறது. இதேவேளை கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட மேலும் 631 பேர் நேற்று குணமடைந்திருக்கிறார்கள். இதன்படி நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களினுடைய மொத்த எண்ணிக்கை 457,488 உயர்வடைந்திருப்பதாக அந்த நாளாந்த புள்ளி விவரங்களின்படி நேற்றைய தொற்றின் அடிப்படையிலே மொத்த எண்ணிக்கையும் இவ்வாறு இருக்கிறது. நேற்றும் 912 பேருக்கு கொரோனா தொற்று என்ற தலைப்பிலே அந்த செய்தி இருக்கிறது. கஜேந்திர நிம்பி கைது, விசாரணைகள் ஆரம்பம், மனித உரிமைகள் ஆணைக்குழு என்ற தலைப்பிலே மற்றும் ஒரு செய்தியை பார்க்கலாம். இங்கு பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் உள்ளிட்ட 3 கைது செய்யப்பட்டமை, மன்னாரில் பொதுமக்கள் கடற்படையினரால் தாக்கப்பட்டமை தொடர்பில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு விசாரணைகளை சொந்த பிரதேச பிரேரணைகள் அடிப்படையில் ஆரம்பித்துள்ளதாக வடமாகாண பிராந்திய இணைப்பாளர் டி கனகராஜ் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பில் அவர் அனுப்பி வைத்துள்ள செய்தி குறிப்பில், யாழ்ப்பாணத்தில் கடந்த 23/9/2021 பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் உள்ளிட்ட 3 கைது செய்யப்பட்டமை தொடர்பில் வெளிவந்த செய்திகளின் அடிப்படையில் அவர் கைதுக்கான காரணம் கைது செய்யப்பட்டமைக்கான ரசீது வழங்கப்பட்டதான், கைது செய்யப்பட்ட போது கைப்பற்றப்பட்ட பொருட்கள் எவை, நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பி அறிக்கைகள் உள்ளடங்கலாக விரிவான அறிக்கை ஒன்றை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் யாழ் பிராந்தியத்தில் உள்ள அலுவலகத்தில் சமர்ப்பிக்குமாறு யாழ்ப்பாண போலீஸ் நிலைய தலைமை போலீஸ் பரிசோதகருக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை மன்னார் பேசாலை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட வங்காளைப்பாடு கிராமத்தில் உள்ள கடற்றொழிலாளர்கள் சங்கத்தைச் சேர்ந்த கடற்றொழிலாளிகள் 24/9/2021 கடலுக்கு தொழிலுக்கு சென்ற வீடு திரும்பிய வேளையிலேயே கடற்படையினர் தாக்குதல் நடத்தப்பட்டமை தொடர்பில் வெளிவந்த செய்திகளை அடிப்படையாக கொண்டு எம்மால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதன் முதல் கட்டமாக சம்பவம் தொடர்பில் போலீசார் மேற்கொண்ட நடவடிக்கைகள் தொடர்பிலான பூரண விளக்க அறிக்கை ஒன்றை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவிற்கு சமர்ப்பிக்குமாறும் பேசாலை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரிக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. இது தொடர்பில் பேசாலை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரியின் அறிக்கையும் பெற்றுக் கொள்ளப்பட்டது.
அந்த அறிக்கையின் பிரகாரம் மேலதிக விசாரணைகள் இடம்பெறும் மேற்படி இருமுறைப்பாடுகளையும் 1996 21 இலக்க மனித உரிமைகள் ஆணைக்குழு சரத்தின்படி 14 பிரகாரம் ஆணைக்குழுவின் சொந்த பிரேரணையான பதிவு செய்யப்பட்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது என்றுள்ளதாக அந்த செய்தி நிறைவடைகிறது. எம்பி கைது விசாரணைகள் ஆரம்பம், மனித உரிமைகள் ஆணைக்குழு என்ற தலைப்பிலே அந்த செய்தியை பார்க்கிறோம். அதே போல வல்வெட்டித்துறையில் 217 கிலோ மஞ்சளுடன் மூவர் கைது என்ற ஒரு செய்தி இருக்கிறது. வல்வெட்டித்துறையில் தீருவில் பகுதியில் பற்றிக்குள் 217 கிலோகிராம் மஞ்சளை பதுக்கி வைத்திருந்த மூவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்தியாவிலிருந்து கடத்தி வரப்பட்ட மஞ்சளை தீருவிலில் வரைத்து வைத்து பின்னர் வேறு இடத்திற்கு மாற்றுவதற்கு திட்டமிட்ட போதே இவர்கள் மூவரும் கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. மஞ்சளை கடத்தி வந்தனர் என்ற குற்றச்சாட்டில் 26, 28, 46 வயதுடையவர்கள் மூவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவே அந்த செய்தி இருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பில் மூவரை நீதிமன்றத்தின் நடவடிக்கைக்கு உட்படுத்த வேலடித்துறை போலீசார் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வந்ததாக அந்த செய்தி நிறைவுக்கு வருகிறது. வல்வெட்டித்துறையில் 217 கிலோ மஞ்சளுடன் மூவர் கைது என்ற தலைப்பிலே அந்த செய்தியை பார்க்கிறோம். கொரோனா தொற்றால் மேலும் 51 பேர் மரணம் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. நாட்டில் மேலும் 59 பேர் கொரோனா வைரஸ் தொற்றால் மரணித்தனர் என்று சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட மருத்துவ நிபுணருமான அசேல குணவர்தன உறுதிப்படுத்தியிருக்கிறார். இதற்கமைய நாட்டில் இதுவரையிலே கொரோனா தொற்றால் மரணமடைந்தோருடைய மொத்த எண்ணிக்கை நாங்கள் இங்கே பார்ப்போமாக இருந்தால் 12,906 அதிகரித்திருக்கிறது. நேற்று முன்தினம் உயிரிழந்த 59 பேரில் 28 ஆண்களும் 31 பெண்களும் அடங்குகின்றனர். இதில் பெண் ஒருவர், 30 வயதுக்குட்பட்டவர், 8 ஆண்கள், 3 பெண்கள் என 11 பேர் 30 தொடக்கம் 59 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் ஆவர். 47 பேர் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஆவர். இதில் 20 ஆண்களும் 27 பெண்களும் அடங்குகின்றனர் என்று அந்த செய்தியை நாங்கள் பார்க்கலாம். கொரோனா தொற்றால் மேலும் 59 பேர் மரணம் என்று திரைப்படப்பட்ட அந்த செய்தி இருக்கிறது. விரைவில் முறையான முழுமையான அமைச்சரவை மாற்றம் என்று ஒரு செய்தி இருக்கிறது. அமைச்சரவையிலே ஜனாதிபதி பெரும் மாற்றங்களை செய்ய உள்ளார் என்று தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அடுத்த மாதம் நிகழும் என்று இது எதிர்பார்க்கப்படுவதாகவும் அமைச்சரவை மாற்றம் முழுமையாக மாற்றமாகும் என்றும் கூறப்படுகிறது. வரவு செலவு திட்டத்தின் பின்னர் பெரும்பாலும் அமைச்சரவை மாற்றம் நிகழ்வது வழக்கம். எனினும் இம்முறை பட்ஜெட்டுகளுக்கு முன்பாகவே அமைச்சரவை மாற்றம் இடம்பெறும். இந்த முடிவுக்கு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ இதற்கு முன்னர் விருப்பம் வெளியிடவில்லை என்றாலும் தற்போதும் அவரின் முழு சம்மதத்தின் அடிப்படையிலே இந்த அமைச்சரவை மாற்றம் நிகழவுள்ளதாக அலரி மாளிகை வட்டாரங்கள் தெரிவித்தன என்று அந்த செய்தி நிறைவுக்கு வருகிறது. விரைவில் முழுமையான அமைச்சரவை மாற்றம் என்ற தலைப்பில் அந்த செய்தி கட்டமிடப்பட்ட ஒரு செய்தி இங்கு இருக்கிறது. முன்பக்கத்திலே தும்புத்தடியால் தாக்கப்பட்ட மாணவர் நேற்று உயிரிழப்பு, தந்தை போலீசாரால் கைது. தும்புத்தடியால் தாக்கப்பட்டமையினால் மயக்கமடைந்த நிலையில் காராப்பட்டிய வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட பாடசாலை மாணவன் ஒருவன் உயிரிழந்திருந்தார். இந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட அவருடைய தந்தை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். குறித்த சந்தேக நபர் காலி பிரதான நீதவான் முன்னிலையில் நேற்று முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. காலி மகரமோதர பகுதியில் 16 வயதான குறித்த சிறுவன் இந்த முறை கல்வி பொதுத்தனாதன சாதனதர பரீட்சைக்கு தோற்றவுள்ளார். வீட்டில் கற்றல் செயற்பாடுகளை முன்னெடுக்குமாறு பணித்து தந்தையால் நேற்று முன்தினம் பிற்பகல் அவர் கடுமையாக தாக்கப்பட்டார். இதன்போது மயக்கமடைந்த சிறுவன் காராப்பட்டிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார் என்று அந்த செய்தி நிறைவடைகிறது. ஆகவே தந்தை போலீசாரால் கைது என்று தலைப்போடு அந்த செய்தி இருக்கிறது. தும்புத்தடையால் தாக்கப்பட்ட மாணவன் நேற்று உயிரிழப்பு, தந்தை போலீசாரால் கைது என்று இருக்கிறது. வெளிநாடு பத்திரிகையினுடைய முன்பக்கத்தினுடைய இறுதி செய்தி, கலப்பு தேர்தல் முறைதான் நாட்டிற்கு பொருத்தமானது. தேர்தல்கள் ஆணைக்குழு தலைவர் நிமல் புஞ்சிகேவா. மக்கள் பிரதிநிதிகளை மீள அழைத்துக் கொள்வதற்கான பொறிமுறை இருக்க வேண்டும். இதற்கு பொருத்தமான பொறிமுறை ஒன்று தயாரிக்கப்பட வேண்டும். அதைவிட கலப்பு விகிதாசார தேர்தல் முறையே நாட்டிற்கு பொருத்தமானது என்பதே தேர்தல்கள் ஆணைக்குழுவின் நிலைப்பாடு என்றும் அதன் தலைவர் நிமல் புஞ்சிகேவா தெரிவித்திருக்கிறார். தேர்தல் சட்டங்கள் மற்றும் தேர்தல் முறைமைகள் தொடர்பாக பொருத்தமான சீர்திருத்தங்களை அடையாளம் காண்பதற்கு தேவையான திருத்தங்களை பரிந்துரைக்குமாறு பாராளுமன்றத்தின் விசேட குழுவிலேயே அவர் இதனை தெரிவித்தார். பாராளுமன்ற விசேட குழு அதன் தலைவர் சபை முதல்வர் அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன தலைமையில் பாராளுமன்றத்தில் கூடியது. இங்கு அவர் மேலும் கூறுகையில் பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 225 போயிடப்பட வேண்டும். இதில் 140 பேர் தொகுதி வாரி முறையிலும், 70 பேர் மாவட்ட விகிதாசார முறையிலும், 15 பேர் தேசிய பட்டியலூடாகவும் தெரிவு செய்யப்பட வேண்டும். வேட்புமனு தாக்கல் செய்யும் நடவடிக்கை முடிவடைந்ததும் வேட்பாளர்கள் தபால் மூல வாக்கை பயன்படுத்த வாய்ப்பு
வழங்கப்பட வேண்டும். சுகாதாரம் போன்ற அத்தியாவசிய சேவைகளுக்கு தபால் மூல வாக்குகள் பயன்படுத்தப்பட வாய்ப்பளிக்கப்பட வேண்டும். முன்கூட்டியே வாக்குகளை அளிப்பதற்கான உரிமை உறுதிப்படுத்தப்பட வேண்டும். இதற்கான விசேடமாக வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட வேண்டும். மக்கள் பிரதிநிதிகளை மீள அழைத்துக் கொள்வதற்கான பொறிமுறை இருக்க வேண்டும். இதற்கு பொருத்தமான பொறிமுறை ஒன்று தயாரிக்கப்பட வேண்டும். புதிய திருத்தத்தின் போதும் இரட்டை வாக்குச்சீட்டுகளை பயன்படுத்துவது குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட வேண்டும். தேர்தல் குற்றங்கள் குறித்து வழக்கு தாக்கல் செய்யும் உரிமை தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு வழங்கப்பட வேண்டும். தேர்தல்களுக்கான நியமனம் புதிதாக அமைக்கப்பட வேண்டும் என்றும் நிமல் புஞ்சிகேவா பாராளுமன்ற விசேட குழுவினில் சுட்டிக்காட்டினார். 20வது அரசியல் திருத்தத்தின் பின்னர் ஊடகங்களுக்கான அளவுகோள்கள் அரச ஊடகங்களுடன் மாத்திரம் மட்டுப்படுத்தப்படாது, தனியார் ஊடகங்களுக்கும் அவற்றை பயன்படுத்த முடியும் என்றும் நிமல் புஞ்சிகேவா தெரிவித்திருக்கிறார். மாகாண சபை தேர்தலை விரைவில் நடத்துவது தொடர்பில் பாராளுமன்ற விசேட குழுவில் கலந்துரையாடப்பட்டதும் சட்டமாதேவர் திணைக்களத்தின் அதிகாரிகள் இது தொடர்பில் கருத்து தெரிவித்தனர். பாராளுமன்ற விசேட குழுவின் கூட்டத்தில் அமைச்சர்களான பேராசிரியர் ஜி எல் பீரிஸ், பாராளுமன்ற உறுப்பினர்களான ரோஹகீம், ரஞ்சித் மத்தும பண்டார, மனோ கணேசன், எம் ஏ சுமந்திரன், மதுர விதானக சாகர காரியவசம் ஆகியோர் இதில் கலந்து கொண்டிருப்பதாக அந்த செய்தி நிறைவேற்றி வருகிறது. கலப்பு தேர்தல் முறைதான் நாட்டிற்கு பொருத்தமானது. தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் நிமல் புஞ்சிகேவா தெரிவிப்பு என்ற தலைப்போடு அந்த செய்தி இருக்கிறது. ஈழநாடு பத்திரிகையினுடைய செய்திகள் இவை, தொடர்ந்து இணைந்திருங்கள். விளம்பர இடைவெளிக்கு பின்பு ஏனைய பத்திரிகைகளின் செய்திகளை பார்க்கலாம். அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நெஸ்ட் மால்ட். விளம்பர இடைவெளிக்கு பின்பு தொடர்கிறது இன்றைய பத்திரிகைகளில். இன்று நாங்கள் அடுத்து தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கப் போகிறோம். ஊரடங்கு இன்று தளர்த்தப்பட்டாலும் இரவு நேரத்தில் பயணக்கட்டுப்பாடு, மாகாணங்களுக்கு இடையிலே பயணத்தடை, ஒழுங்கு விதிகளை வெளியிட்டது சுகாதார அமைச்சர் என்ற தலைப்போடு இருக்கிறது. நாங்கள் ஈழநாடு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியூடாக இந்த விடயத்தை பார்த்திருந்தோம். நாடு ஊரடங்கு சட்டம் இன்று அதிகாலை தளர்த்தப்பட்டாலும் இரவு நேர பயணங்களுக்கு கட்டுப்பாட்டையும் மாகாணங்களுக்கு இடையிலான பயணத்தடையையும் தொடர்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருக்கு. இதேவேளை ஊரடங்கு தளர்த்தப்பட்ட பின்னர் பின்பற்ற வேண்டிய ஒழுங்கு விதிகளை வெளியிட்டுள்ள சுகாதார அமைச்சர், வீடுகளிலிருந்து தொழிலுக்கு செல்வோர், அத்தியாவசிய சேவைகள் மற்றும் சுகாதார காரணங்களுக்காக செல்வோர் மட்டுமே வெளியீடு செல்ல வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருப்பதான செய்தியை தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கடந்த ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி தொடக்கம் இன்று அதிகாலை 4 மணி வரை ஊரடங்கு அமுல்படுத்தப்பட்டிருந்தது அனைவரும் அறிந்த விடயம். ஆகவே அதன் அடிப்படையில் இன்று தளர்த்தப்படுகின்ற ஊரடங்கு சட்டம் தொடர்பாகவும் வரண ஒழுங்கு விதிகளின் அடிப்படையில் இது தளர்த்தப்படுகிறது என்ற விடயமும் இருக்கிறது. முழுமையாக நாங்கள் ஈழநாடு பத்திரிகையிலிருந்து உங்களுக்கு அந்த செய்திகளை தந்திருந்தோம். அடுத்த செய்திக்கு செல்லலாம். லோஹான் ரத்வத்தைக்கு எதிராக தமிழரசியல் கைதிகள் 8 பேர் அடிப்படை உரிமை மீறல் மனு என்ற ஒரு செய்தி இங்கு இருக்கிறது. சி ராஜாங்க அமைச்சர் லோஹான் ரத்வத்தைக்கு எதிராக அனுராதபுரம் சிறைச்சாலையில் உள்ள தமிழ் அரசியல் கைதிகள் 8 பேர் உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இராஜாங்க அமைச்சர் அனுராதபுரம் சிறைச்சாலைக்குள் நுழைந்து கைத்துப்பாக்கியை கைதியொருவரின் தலையில் வைத்து அச்சுறுத்தியதன் மூலம் அடிப்படை உரிமை மீறல் மனு தொடர்பிலேயே அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டிருக்கின்ற விடயம் தொடர்பிலேயே இவ்வாறு இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருப்பதான செய்தியை தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இது தொடர்பான மேலதிகமான செய்திகளை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், அடிப்படை உரிமை மீறப்பட்டுள்ளதாக அறிவிக்குமாறு கோரியே இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனுவின் பிரதிவாதிகளாக இராஜாங்க அமைச்சர் லோஹான் ரத்வத்தை, அனுராதபுரம் சிறைச்சாலையின் பொறுப்பதிகாரி, சிறைச்சாலைகள் ஆணையாளர், நீதியமைச்சர் மற்றும் சட்டமாதிபர் ஆகியோரின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. பூபாலசிங்கம் சூரியபாலன், மதியரசன் சுலக்ஷன், கணேசன் தர்ஷன், கந்தப்பு கஜேந்திரன், ராசதுரை திருவருள் கணேசமூர்த்தி சிதுஷன், மெய்முத்து சுதாகரன், டி காந்தரூபன் ஆகிய தமிழ் அரசியல் கைதிகளை இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். சட்டத்தரணி மொஹான் பாலேந்திரா ஊடாக நேற்று வியாழக்கிழமை இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனுவில் செப்டம்பர் 12ஆம் தேதி மாலை 6:05 தனது பாதுகாப்பு பிரிவினருடன் சிறைச்சாலைக்குள் வந்த பிரதிவாதியான லோஹான் ரத்வத்தை தன்னை முழந்தாளிடச் செய்து கடுமையாக திட்டியதாக மனுதாரர் ஒருவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதேவேளை பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் ஜனாதிபதியினால் தனக்கு வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ரத்வத்தை கூறியதாகவும், இதே போல பூபாலசிங்கம் சூரியபாலன் எனும் கைதியின் தலையில் கைத்துப்பாக்கியை வைத்து அச்சுறுத்தல் விடுத்ததாகவும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதன் மூலம்
தாங்கள் அச்சத்திற்குள்ளாகியுள்ளதாகவும் இதன்படி தங்களது அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்குமாறும் மற்றும் தங்களை யாழ்ப்பாணத்திற்கு மாற்றுமாறும் இடைக்கால உத்தரவு ஒன்றை விதிக்குமாறும் அத்துடன் தங்களை பிணையில் விடுவிக்கவோ அல்லது விடுதலை செய்யவோ உத்தரவிடுமாறும் மனுதாரர்கள் நீதிமன்றத்தை கோரியுள்ளனர். இது தொடர்பான வழக்கு விசாரணைகளில் மனுதாரர்கள் சார்பாக ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரனும் சட்டத்தரணி கேசவன் சயந்தநாயகரும் ஆஜராகியுள்ளார்கள் என்று சொல்லி அந்த செய்தி இடம்பிடித்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. லொஹான் ரத்வத்தைக்கு எதிராக தமிழரசியல் கைதிகள் 8 பேர், அடிப்படை உரிமை மீறல் மனு என்ற தலைப்போடு அந்த செய்தி இருக்கிறது. மாகாணங்களுக்கு இடையில் 2 வாரங்களுக்கு போக்குவரத்து இல்லை என்ற ஒரு செய்தி இங்கே இருக்கிறது. தனிமைப்படுத்தல் ஊரடங்கு நீக்கப்பட்டாலும் அடுத்த 2 வாரங்களுக்குள் மாகாணங்களுக்கு இடையிலான பஸ் மற்றும் ரயில் சேவைகள் கட்டுப்பாடுகள் தொடர்ந்து அமலில் இருக்கும் என்று இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர செல்வா தெரிவித்திருக்கிறார். நாட்டில் கடந்த 44 நாட்களாக அமல்படுத்தப்பட்டிருந்த தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்ட பின்பு இவ்வாறான விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. ஊரடங்கு இன்று அதிகாலை 4 மணி முதல் நீக்கப்பட்டிருக்கிறது. எனினும் மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்து கட்டுப்பாடுகளை தொடர்ந்தும் அமல்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் நீக்கப்பட்டாலும் 2 வாரங்களுக்கு எவ்வித புகையிருந்த சேவைகளும் முன்னெடுக்கப்படாமல் இருப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதுடன் மாகாணங்களுக்கு இடையிலான பஸ் சேவையினை நிறுத்துவதற்கும் தீர்மானிக்கப்பட்டது. எனினும் மாகாணங்களுக்குள்ளேயே பஸ் போக்குவரத்து சேவைகளை இன்று அதிகாலை 4 மணி முதல் முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதுடன் ஆசன எண்ணிக்கைக்கு அமைவாகவே பொது போக்குவரத்து சேவைகளை முன்னெடுக்க முடியும் எனவும் போக்குவரத்து இராஜாங்க அமைச்சத்திலும் அமுனுகம தெரிவித்திருக்கிறார். புகையிரதங்களில் போதிய ஆசன வசதிகள் இல்லாதன் காரணமாக அநேகமானவர்கள் நின்று கொண்டே பயணம் செய்வதனாலும் புகையிரத சேவைகளை ஆரம்பிக்க வேண்டாம் என போக்குவரத்து அமைச்சு தெரிவித்திருக்கிறது. அதிக அளவு பயணிகளை ஏற்றுவதை அனுமதிப்பதில்லை என தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் பஸ்களில் பயணிகள் நின்று கொண்டு பயணம் செய்வது அவதானிக்கப்பட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்குமாறும் போலீஸ் மா அதிபரை கேட்டுக்கொண்டுள்ளதாகவும் இராஜாங்க அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். நிதியமைச்சர் ஃபைசல் ராஜபக்ஷவின் தலைமையில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் மேலும் அறிவித்திருப்பதாக அந்த செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. மாகாணங்களுக்கு இடையில் 2 வாரங்களுக்கு போக்குவரத்து தடை என்ற ஒரு செய்தியாக அந்த செய்தி இருக்கிறது. அதே போல் பாகிஸ்தான் தூதுவர் நெடுந்தீவு வந்து சென்றது உண்மையே, பிரதேச சபை வாகனத்திலேயே பயணித்தார் என்றார் விந்தன் என்ற ஒரு செய்தி இங்கே இருக்கிறது. இலங்கைக்கான பாகிஸ்தான் தூதுவர் அண்மையில் நெடுந்தீவிற்கு மிகவும் ரகசியமாக வந்து சென்றது உண்மைதான், அதைத்தான் அறிந்துள்ளதாக முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் விந்தன் கனகரத்னம் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு கூறியிருக்கிறார். நெடுந்தீவிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள பாகிஸ்தான் தூதுவரை அரசாங்க ஆதரவு கட்சியைச் சேர்ந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்கள் வரவேற்றனர். அத்துடன் பிரதேச சபை வாகனத்தில் பாகிஸ்தான் தூதுவர் நெடுந்தீவை சுற்றி பார்த்தது மட்டுமல்ல பொதுமக்களுக்கு உலர் உணவு நிவாரணங்களையும் வழங்கியுள்ளார் எனவும் பிந்தன் கனகரட்னம் கூறினார். இவ்வாறு பாகிஸ்தான் தூதுவர் தீவகத்தை இலக்கு வைத்து அடிக்கடி ரகசியமாக விஜயம் செய்வதை நாம் அறிகிறோம். தீவகத்தில் ஏற்கனவே மீள் புதுப்பிக்கத்தக்க சக்தி திட்டம் என்ற போர்வையில் சீனா கால் பதித்துள்ளது. இந்தியாவிற்கு எதிரான நாடு பாகிஸ்தான் மீது மற்றும் யாழ் சீனா யாழ் தீவக பகுதிகளில் கால் பதிப்பது இந்தியாவிற்கு மட்டுமல்ல தமிழர்களுக்கும் பாரிய ஆபத்து. இவ்வாறான நிலையில் திருட்டுத்தனமாக நெடுந்தீவுக்கு வர இருந்த பாகிஸ்தான் தூதுவர் பிரதேச சபை ஒன்றின் வாகனத்தில் சென்று நெடுந்தீவை சுற்றி பார்த்தமை எமக்கு பல சந்தேகங்களை எழுப்புகிறது. பாகிஸ்தான் தூதுவர் நெடுந்தீவில் ஏதாவது திட்டங்களை நடைமுறைப்படுத்தும் நோக்குடன் மீண்டும் விஜயம் செய்வாராயின் மக்களை திரட்டி போராட்டத்தில் குதிப்போம் என விந்தன் கனகரட்னம் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை பாகிஸ்தான் தூதுவர் தீவகம் வந்து சென்றது தொடர்பில் செய்திகள் வெளியாகியிருந்த நிலையில் பாகிஸ்தான் தூதரகம் அதன் ட்விட்டர் பக்கத்தில் இதனை மறுத்திருந்தது. அத்துடன் இந்த செய்தியை அடிப்படையாக கொண்டு ஊடகங்களில் தரம் குறித்து கேள்வி எழுப்பியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது என்று சொல்லி அந்த செய்தி இடம்பிடித்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாகிஸ்தான் தூதுவர் நெடுந்தீவு வந்து சென்றது உண்மையே, பிரதேச சபை வாகனத்திலேயே பயணித்தார் என்றார் விந்தன் என்ற தலைப்போடு இந்த செய்தி இருக்கிறது. பஸ் ஊழியர்கள் பயணிகள் பின்பற்ற வேண்டிய விதிகள் என்ற ஒரு செய்தி இங்கு இருக்கிறது. நாடு திறக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று 1ஆம் தேதி முதல் தனியார் பஸ்களில் ஊழியர்கள் மற்றும் பயணிகள் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகளை மாகாண பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் அமைப்பு வெளியிட்டுள்ளது. இதன் பிரகாரம் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் தனியார் பஸ்களில் பணிபுரியும் ஊழியர்கள் COVID-19 தடுப்பூசியின் 2 டோஸ்களையும் பெற்றிருக்குவது கட்டாயமாகும் என்றும் அமைப்பின் தலைவர் நிலந்தேக நாயக் தெரிவித்தார். தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் நீக்கப்படும் 1ஆம் தேதியிலிருந்து நீதி போக்குவரத்து அதிகார சபையின் கீழ் ஒழுங்குபடுத்தப்பட்ட பஸ்களின் செயற்பாடுகள் குறித்து
தெளிவுபடுத்தும் ஊடகவியலாளர் சந்திப்பு தம்புள்ளையில் இடம்பெற்றது. இதன் போது உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், பஸ் ஊழியர்கள் மற்றும் பயணிகள் முகக்கவசம் அணிவது கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளதுடன் பஸ் நடத்துனரை அதற்கு பொறுப்பாக இருக்க வேண்டும். ஆசன எண்ணிக்கைகளுக்கு அமைய மாத்திரமே பயணிகள் பயணிக்க வேண்டும். அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரிகின்றவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படல் வேண்டும். அத்துடன் கூடுதலான கட்டணம் மறவிடப்படக்கூடாது. பஸ்களில் யாசகம் பெறுவது தடை செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறு இந்த புதிய விதிமுறைகளில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் பஸ்ஸில் வெற்றிலை மெல்லுதல் மற்றும் புகைப்பிடித்தல் தடை செய்யப்பட்டது. அதன் முழு பொறுப்பும் நடத்துனருக்கே உள்ளது. இந்த புதிய விதிமுறைகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக கண்காணிப்பதில் பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை பரிசோதகர்கள் நாடுபூராகவும் சிவில் உடையில் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். அத்துடன் கோவிட் தொற்று பரவல் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள தனியார் பஸ் உரிமையாளர்களை கருத்தில் கொண்டு அவர்களுக்காக போக்குவரத்து அமைச்சினால் 50,000 ரூபாய் பெறுமதியுடைய வருடாந்த நிவாரண பொதி முறையொன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் கீழ் செயல்படும் பஸ் ஊழியர்களும் சுகாதார அறிவுறுத்தல்களை முறையாக நடைமுறைப்படுத்தி போக்குவரத்து நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவும் அறிவித்துள்ளனர் என்று சொல்லி அந்த செய்தி நிறைவடைகிறது. பஸ் ஊழியர்கள் பயணிகள் பின்பற்ற வேண்டிய விதிகள் என்ற தலைப்பின் கீழ் இந்த செய்தி இருக்கிறது. நாட்டை திறந்தாலும் வீட்டில் முடங்கியிருங்கள், சுகாதார சேவைகள் பணிப்பாளர் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. ஊரடங்கு இன்று முதல் தளர்த்தப்பட்டாலும் முடிந்தவரை பயணத்தை கட்டுப்படுத்துமாறு வீடுகளில் தங்குமாறும் சுகாதார அதிகாரிகள் பொதுமக்களை வலியுறுத்தியிருக்கிறார்கள். மேலும் மாகாணங்கள் மற்றும் மாவட்டம் முழுவதும் மக்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்துமாறும் சுகாதார சேவைகளின் பிரதி பணிப்பாளர் வைத்தியர் அசேல குணவர்த்தன கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்திருந்தார். தனிமைப்படுத்தப்பட்ட ஊரடங்கு உத்தரவின் போது இருந்த அனைத்து விதிமுறைகளும் வழிகாட்டல்களும் நீக்கப்பட்ட பின்னரும் நடைமுறையில் இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நோய் தொற்றுக்கள் உள்ள பகுதியிலேயே வசிக்கும் பாரிய மக்கள் குறைந்தபட்ச நோய் தொற்று உள்ள பகுதிக்கு பயணம் செய்தால் கொரோனா தொற்று பரவும் அபாயம் அதிகம் உள்ளது. அத்தியாவசிய தேவைகளுக்காக மாத்திரம் பயணம் செய்யுமாறும் அவர் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார். கோவிட் தடுப்பூசி வழங்கல் மற்றும் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் ஆகிய இரண்டு செயற்பாடுகளின் காரணமாகவே தற்போது கோவிட் தொற்றாளர்கள் மற்றும் மரணங்களின் எண்ணிக்கை குறைவடைந்திருக்கிறது. எனவே தான் இரு கட்டங்களாகவும் தடுப்பூசிகளை பெற்றுக்கொண்ட போதிலும் போக்குவரத்து கட்டுப்பாடுகளை கடைபிடிக்காவிட்டால் கோவிட் பரவலை தடுக்க முடியாது என்பதை தொடர்ச்சியாக வலியுறுத்தினோம். கோவிட் தொற்று பரவல் காரணமாக ஏற்படக்கூடிய அபாயத்தை ஒரு தரப்பினர் மாத்திரம் சுமத்த முடியாது. அதேவேளை நீண்ட நாட்களுக்கு நாடு முடக்கப்படுவதன் மூலம் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மதிப்பிட முடியாதவை. அதனை கருத்தில் கொண்டு நாட்டை முடிந்த அளவில் விரைவாக திறப்பது தற்போதைய தேவையாக உள்ளது என்றும் தெரிவித்தார் என்று அந்த செய்தி நிறைவடைவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாட்டை திறந்தாலும் வீட்டில் முடங்குங்கள், சுகாதார சேவைகள் பணிப்பாளர் என்ற தலைப்பின்கள் அந்த செய்தி இருக்கிறது. என்ன செய்திகளாக இங்கு நாங்கள் பார்க்கும்போது, கொரோனாவால் மேலும் 59 பேர் உயிரிழப்பு என்ற ஒரு செய்தி நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்த செய்தி. வடக்கு மாகாணத்தில் இதுவரை 753 பேர் கொரோனாவால் மரணம் என்றிருக்கிறது. வடக்கு மாகாணத்தில் இதுவரை 753 கொரோனா மரணங்கள் பதிவாகியுள்ளதாக வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கேதீஸ்வரன் தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாணத்தில் நேற்று நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். வடக்கு மாகாணத்தில் இதுவரையில், அதாவது நேற்று வரையில், 36,356 தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். ஆகஸ்ட் மாதத்தில் 14,634 பேரும் செப்டம்பர் மாத ஆரம்பத்திலிருந்து இன்று வரையான காலப்பகுதியிலே வந்து 9,186 பேரும் தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டிருக்கிறார்கள். இதே போன்று செப்டம்பர் 30ஆம் தேதி வரை 753 இறப்புகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் 228 இறப்புகளும் செப்டம்பர் மாதத்தில் இதுவரையிலே 344 இறப்புகளும் பதிவாகியுள்ளன. நாடு முழுவதும் போலவே வடக்கு மாகாணத்திலும் ஆகஸ்ட் மாதம் தொடக்கம் செப்டம்பர் வரை இறப்புகளும் நோய்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து காணப்பட்டது. இந்த காலப்பகுதியிலே இறந்தவர்களின் உடல்களை தகனம் செய்வதற்கு இடர்நிலை காணப்பட்டது. இதனால் 101 உடலங்களை மின் தகனத்திற்காக வெளி மாவட்டத்திற்கு அனுப்பியிருந்தோம். தற்போது அந்த நிலைமை மாறியிருக்கிறது. செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு பின்னர் தொற்றாளர்களின் எண்ணிக்கையிலும் இறப்புகளின் எண்ணிக்கையிலும் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. தற்போது வடக்கு மாகாணத்திலேயே இங்குள்ள சடலங்கள் தகரம் செய்யப்படக்கூடிய நிலைமை காணப்படுகிறது எனவும் வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கேதீஸ்வரன் தெரிவித்தார். தனிமைப்படுத்தல் ஊரடங்கு அக்டோபர் 1 முதல் நீக்கப்படும் நிலையில் பொதுமக்கள் சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகளை பேண வேண்டும். இல்லாவிட்டால் தொற்றாளர்களும் இறப்புகளும் எண்ணிக்கையும் மேலும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே ஊரடங்கு நீக்கப்பட்டாலும் சுகாதார நடைமுறைகளை பின்பற்ற
பின்பற்ற வேண்டிய பொதுமக்கள் நடந்து கொள்ள வேண்டும் எனவும் பொது நிகழ்வுகள் வைபவங்கள் தவிர்த்து கொள்வதும் சிறந்தது. தொற்று நோய் பூரணமாக கட்டுப்பாட்டிற்குள் வரும் வரை அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் எனவும் தடுப்பூசி பெற்றவராக இருந்தாலும் சுகாதார நடைமுறைகளை தொடர்ச்சியாக பின்பற்றுவது அவசியமாகும் எனவும் வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கேதீஸ்வரன் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நிறைவுக்கு வருகிறது. வடமாகாணத்தில் இதுவரையிலே 753 பேர் கொரோனாவால் மரணம் என்ற தலைப்பின் கீழ் அந்த செய்தி இருக்கிறது. சீனாவின் ஆதிக்கம் குறித்து இந்தியாவின் கவலை இலங்கையிடம் தெரிவிக்கப்படுகிறது. இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் நாளை வருகிறார் என்ற தலைப்போடு ஒரு செய்தி இருக்கிறது. இந்திய மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் ஹர்ஷ்வர்தன் ஸ்ரிங்லா நாளை 2ஆம் தேதி இலங்கைக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த பயணத்தின் போது சீனாவின் ஆதிக்கம் குறித்து இந்தியாவின் கவலையை இலங்கையிடம் அவர் தெரிவிப்பார் என இந்திய வெளியுறவுத்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சின் செயலாளர் ஹர்ஷவர்தன் சிங்கர் அவசர விஜயமாக இலங்கைக்கு வருகை தர இருப்பதாகவும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறது. இந்திய இலங்கை நாடுகளுக்கு இடையிலான உறவில் ஏற்பட்டுள்ள அழுத்தங்களுக்கு மத்தியில் இந்த விஜயம் இடம்பெறவுள்ளதாகவும் அந்த செய்தியில் கூறப்பட்டிருக்கிறது. இதன்படி நாளை 2ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை அவர் இலங்கையில் தங்கியிருப்பார் எனவும் புதுடெல்லி தகவல்கள் கூறியுள்ளன. இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அதே போன்று பிரதமர் உள்ளிட்ட உயர்தரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை இந்திய ஊடகங்கள் கூறுகையில் இலங்கையில் சீனா கையோங்கி இருக்கிறது. மன்னார் வளைகுடாவில் அதாவது இந்தியாவின் தெற்கு வாசலில் சீனா நின்று கொண்டிருக்கிறது. இலங்கையை அநேகமாக முழுமையாக ஒரு காலனி நாடாக சீனா மாற்றிவிடுப்பது என்பதுதான் பொதுவான கருத்தாக இருக்கிறது. அந்த அளவுக்கு இலங்கைக்கு குறுகிய கால கடன்கள் கொடுத்திருக்கிறது சீனா. இந்த கடன்கள் திருப்பி தர முடியாத பட்சத்தில் இலங்கையிலே நிலப்பரப்பை நீண்ட கால குத்தகைக்கு சீனாவிற்கு கொடுக்க வேண்டி வரும். அந்த நிலப்பரப்பு சீனாவின் சுயாட்சி பிரதேசமாக உருவெடுத்திருக்கும். கொழும்பு துறைமுக நகரம் அம்பாந்தோட்டை துறைமுகம் போல இலங்கையின் பெருநிலப்பரப்பும் சீன வசமாகும். இப்படி இந்தியாவை சுற்றிய நாடுகள் ஒரு விதமான நெருக்கடியை கொடுத்து கொண்டே இருக்கின்றன. இந்த நிலையிலேயே ஆக குறைந்தது இலங்கையாவது தமது கட்டுப்பாட்டில் வைத்தாக வேண்டிய கட்டாயம் மத்திய அரசுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இத்தகைய பின்னணியில்தான் அண்மையில் நியூயோர்க்கில் இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜிஎல் பீரிஸை இந்திய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பை தொடர்ந்து மத்திய வெளியுறவுத்துறையின் செயலாளர் ஹர்ஷவர்தன் ஸ்ரிங்லா இலங்கைக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக டெல்லி தகவல்கள் தெரிவிக்கின்றன. இப்பயணத்தின் போது ஈழத்தமிழரின் அரசியல் உரிமைகள் பற்றி பேசுகிறார்களோ இல்லையோ நிச்சயம் இலங்கையில் அதிகரித்துள்ள சீனாவின் ஆதிக்கம் குறித்து கவலை இந்தியா தெரிவிக்கும் என்கின்றனர் வெளியுறவு வட்டாரங்கள் என்ற ஒரு செய்தியாக அந்த செய்தி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். தொடர்ந்தும் ஏனைய செய்திகளை பார்ப்பதற்கிடையில் வர்த்தக விளம்பர இடைவெளிக்கு சென்று வரலாம். விளம்பர இடைவெளிக்கு பின்பு தொடர்கிறது இன்றைய பத்திரிகைகளில். தொடர்ந்து நாங்கள் தினக்குரல் பத்திரிகையில் மேலும் சில செய்திகளை இணைத்துக் கொள்ளலாம். தடுப்பூசி செலுத்தியோர் 30 மேல் 99.5%, 30 கீழ் 12.7%. நாட்டில் 30 மேற்பட்ட 99.5% 20 தொடக்கம் 29 வயதுக்குட்பட்டவர்களில் 12.7% மாத்திரமே கோவிட் தடுப்பூசியின் 2 அளவுகளையும் பெற்றுக்கொண்டுள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் அசேல குணவர்தன தெரிவித்திருக்கிறார். 30 மேற்பட்ட வயது குழுவினருக்கு சுமார் 100 குறைந்தபட்சம் தடுப்பூசியின் முதல் அளவினை பெற்றிருக்கிறார்கள். அதேவேளை 20 தொடக்கம் 29 வயதுக்குட்பட்டவர்களில் 46% தடுப்பூசியின் முதல் அளவு வழங்கப்பட்டுள்ளது. இலங்கையிலேயே மொத்த மக்கள் சனத்தொகையில் கருத்தில் கொண்டு 64% தடுப்பூசியின் முதல் அளவுகளும் 53% தடுப்பூசியின் 2 அளவுகளும் வழங்கப்பட்டுள்ளன. எனினும் இளைஞர்கள் கட்டுக்கதைகளாலும் போலி செய்திகளாலும் ஏமாறாமல் இளைஞர்கள் தடுப்பூசியினை பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியிருப்பதாக அந்த செய்தி காணப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. தடுப்பூசி பெற்றுக்கொண்டவர்கள் தொடர்பாக அந்த செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். தடுப்பூசி செலுத்தியோர் 30 மேல் 99.5%, 30 கீழ் 12.7% என்று தலைப்போடு அந்த செய்தி இருக்கிறது. அடுத்த வருடம் ஏப்ரல் மாதத்தில் இலங்கை ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகையை இழக்கும். மனித உரிமை கரிசனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்காவிட்டால் இலங்கை ஜிஎஸ்பி வரி சலுகையை இழக்க நேரிடும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார். மனித உரிமைகள் கரிசனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்காவிட்டால் ஏப்ரல் மாதம் அளவில்
$500 மில்லியன் பெறுமதியான ஐரோப்பிய ஏற்றுமதி வர்த்தக சலுகைகள் இழக்கும் ஆபத்து உள்ளது எனவும் சுமந்திரன் எக்கனாமிக்ஸ் நெட்டிற்கு தெரிவித்திருக்கிறார். அடுத்த கடந்த ஜூன் மாதத்தின் தீர்மானத்தின் அடிப்படையிலேயும் ஜிஎஸ்பி வரிச்சலுகைகள் தொடர்பாக இவ்வாறு அந்த கருத்தை அவர் முன்வைத்திருப்பதாக அந்த செய்தியிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தொடர்ந்து நாங்கள் அந்த செய்தியை இங்கே பார்க்கும்போது இது தொடர்பாக ஐரோப்பிய ஒன்றியம் ஏற்கனவே தீர்மானித்து விட்டது என தான் கருதுவதாகவும் சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார். மனித உரிமை விவகாரங்களுக்கு தீர்வை காண்பதற்கு அரசாங்கம் சில உறுதியான நடவடிக்கைகளை எடுக்காவிட்டால் அரசாங்கம் அடுத்த வருடம் ஏப்ரலில் ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகையை இழக்கும் என அவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நிறைவடைவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த வருடம் ஏப்ரல் மாதத்தில் இலங்கை ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகையை இழக்கும் என்ற தலைப்பில் இருக்கிறது. அதே போல புகைப்படத்தோடு ஒரு செய்திங்க அருகிலே காணப்படுகிறது. கொழும்பு துறைமுகம் மேற்கு முனையம் 51% இந்திய நிறுவனத்திற்கு உடன்படிக்கை கைச்சாத்து. கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு முனையம் தொடர்பான உடன்படிக்கை நேற்று வியாழக்கிழமை கைச்சாத்திடப்பட்டுள்ளன. இந்த உடன்படிக்கையில் இந்திய அதானி நிறுவனம் கைச்சாத்திட்டிருப்பதாகவும் கூட்டு நிறுவனமான ஜோன் ஹீல்ஸ் மற்றும் துறைமுக அதிகார சபை ஆகியன கைச்சாத்திட்டு இருக்கின்றன. குறித்த உடன்படிக்கைக்காமே கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு முனையத்தின் 51% அதானி நிறுவனத்திற்கு, 34% ஜோன் ஹீல்ஸ் நிறுவனத்திற்கு மற்றும் 15% துறைமுக அதிகார சபைக்கும் கிடைக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன்படி 700 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு அதிக முதலீட்டுடன் வெஸ்ட் ஹான்டைனர் இன்டர்நேஷனல் டெர்மினல் என்ற பெயரில் புதிய கூட்டு நிறுவனத்தினால் மேற்கு முனைய திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. இந்தியாவின் அதானி நிறுவனம் ஜோன் ஹில் மற்றும் துறைமுக அதிகார சபை ஆகியன இணைந்து அரச தனியார் கூட்டு திட்டமாக 35 வருட உடன்படிக்கை காலத்துடன் கொழும்பு துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதற்காக கிடந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதி அமைச்சரவையில் தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது. இதற்கு முன்னர் கிழக்கு முனையத்தை அதானி நிறுவனத்திற்கு வழங்குவதற்கு திட்டமிட்டிருந்த நிலையில் துறைமுக ஊழியர்கள் உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்கங்களும் மற்றும் அரசியல் கட்சிகளும் கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டு வந்தமையினால் இறுதியில் அந்த திட்டம் அரசாங்கத்தினால் கைவிடப்பட்டதுடன் பின்னர் மேற்கு முனையத்தின் அபிவிருத்தியை அரசாங்கம் தனியார் கூட்டு திட்டமாக முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருப்பதாகவே அந்த செய்தி இருக்கிறது. கொழும்பு துறைமுக மேற்கு முனையம் 51% இந்திய நிறுவனத்திற்கு என்ற தலைப்போடு அந்த செய்தி இருக்கிறது. கூறிய ஆயுதங்களுடன் யாழ்ப்பாண இளைஞர்கள் கம்பஹாவில் கைது என்ற ஒரு செய்தி இருக்கிறது. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 5 இளைஞர்கள் கம்பஹா மாவட்டத்தின் அத்தனக்கல பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தின் கூர்மையான ஆயுதங்களுடன் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டனர். கொழும்பு குற்றப்பிரிவினர் இதனை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். இதன்போது 7 அங்குல கத்திகளும் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அத்தனைக்கல பகுதியில் உள்ள ஒரு நிறுவனத்தில் குற்ற கும்பல் இருப்பதாக மேல் மாகாணத்தின் பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் தேசபந்த தென்னக்கோனுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையிலேயே சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். இதன்போது அவர்களுடைய தனிப்பட்ட பெற்றகத்தில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது கூர்மையான ஆயுதங்கள் மற்றும் முகக்கவசங்களை மீட்டுள்ளதாகவும் போலீசார் கூறியிருக்கிறார்கள். இது குறித்து மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் கருத்து வெளியிடுகையில், சில நாட்களுக்கு முன்பு அந்த இளைஞர்கள் நிறுவனத்தின் ஒருவருக்கு கேக் வெட்டி பிறந்தநாள் விழாவை நடத்தியதாக கூறியுள்ளார்கள். மேலும் சந்தேகத்தின் பேரில் 5 பேர் சம்பந்தப்பட்ட குற்றம் மற்றும் அவர்கள் யாரை பின்தொடர்கிறார்கள் என்பது குறித்து விசாரணை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியிருக்கிறார். கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் 20 முதல் 27 வயதுக்குட்பட்டவர்கள் என தெரிவிக்கப்பட்டது. சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக அந்த செய்தியை பார்க்கிறோம். இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் இடம்பிடித்திருக்கும் செய்திகளாக காணப்படுகின்றன. மேலும் நாங்கள் ஏனைய உதயன் மற்றும் பலபுரி பத்திரிகையுடைய செய்திகளை பார்க்கும்போது, பலபுரி பத்திரிகையிலேயும் சுமார் 1.5 மாதங்களுக்கு பின்னர் இன்று நாடு வழமைக்கு திரும்புகிறது என்று ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்தி, ஊரடங்கு தளர்த்தப்பட்ட செய்தி இருக்கிறது. அதே போல புதிய சுகாதார வழிகாட்டல் வெளியீடு, மாகாணங்களுக்கு இடையிலான பயணிகள் பயண கட்டுப்பாடுகள் பயணிக்க தொடர்ந்தும் தடை என்ற ஒரு செய்தி, இந்த செய்தியை நாங்கள் பார்த்த செய்தியாகத்தான் இருக்கு. அதிகமாக
பார்த்த செய்தி, வடக்கு மாவட்ட வடக்கில் மாவட்டங்களுக்கிடையிலாக இன்று வளமையான நேரத்தில் பஸ் சேவைகள் என்று ஒரு செய்தி இருக்கிறது. அதே போல் சுகாதார வழிகாட்டல்களை மறந்தால் மிக மோசமான விளைவு ஏற்படும், அரசு மறந்தாக்கல் கூட்டு தாபனம் என்ற ஒரு செய்தி. குவித்தர்களுடன் உறவினர்களுடன் சுற்றுலா, வவுனியா சுகாதார பிரிவு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் என்ற ஒரு செய்தியாகவே அந்த செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல் அச்சுவேலி தோப்பு பகுதியில் வளர்ப்பு நாய் கடித்ததில் குடும்பஸ்தர் மரணம் என்ற ஒரு செய்தியும் இருக்கிறது. புகைப்பிடித்த பீடியை எறிந்தவர் தீக்காயங்களுக்குள்ளான நிலையில் உயிரிழப்பு, அளவெட்டியில் சம்பவம் என்று விளம்பரி பத்திரிகையினுடைய செய்தி இருக்கிறது. அதே போல உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கும்போது அந்த செய்தியிலும் இலங்கைக்கு எதிராக 240 குற்றச்சாட்டுகள் ஆவணப்படுத்தி அதிரடி காட்டினார் ஐநா செயலர் என்றொரு செய்தி இருக்கிறது. இலங்கைக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரேஸ் ஆவணப்படுத்தியுள்ளார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. இலங்கைக்கு எதிராக 45 நாடுகளில் வசிக்கும் சிவில் அமைப்புகளின் உறுப்பினர்கள், சிவில் செயற்பாட்டாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் என 240 பேர் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுகளையும் ஐநா பொதுச் செயலாளர் ஆவணப்படுத்தியுள்ளார் என்று அந்த செய்தி இருக்கிறது. அதே போல் ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கும்போது மாகாணங்களுக்கு இடையிலான பயணத்தடை தொடரும் என்றும், 50 பேருடன் திருமண நிகழ்வு நடத்தப்பட வேண்டும் என்றும், சட்ட திருத்தங்களுடன் விரைவில் மாகாண சபை தேர்தல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாகவும் நாங்கள் ஏற்கனவே இந்த செய்தியை ஏழுநாடு பத்திரிகைகளிலும் பார்த்திருந்தோம். இவ்வாறு இன்றைய பத்திரிகைகளினுடைய செய்திகள் காணப்படுகின்றன. இதோடு நாங்கள் இன்றைய பத்திரிகைகள் பகுதியின் நிறைவுக்கு கொண்டு வரலாம். இன்றும் அனுசரணை வழங்கியிருந்தார்கள் நேஸ்டமோல்ட். நேஸ்டமோல்டினுடைய அனுசரணையோடு நாளைய தினமும் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை இணைந்திருங்கள். தொழில்நுட்பத்தில் உதவிய டினோஜாவிற்கு நன்றி கூறி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை அனைவரையும் சந்திப்போம். வணக்கம் பிரியர்களே.